சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. தகவல்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது, தேர்தல் அறிக்கையும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, விவரங்கள் என்ன? சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளுக்கு உண்டான அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் எந்தெந்த கட்சிகளுக்கு உண்டான அந்த கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பட்டியல் என்பது நேற்று வெளியிடப்பட்டிருந்த நிலையில், நாளை மறுதினம் திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தினை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமாக இது நடைபெறுகிறது. அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு என்னென்ன மாதிரியான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், வேட்பாளர்களுக்கு எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது குறித்தான விரிவான ஆலோசனையினை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் முடிவில் தேர்தல் அறிக்கையினையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்தான அந்த தேர்தல் விரிவான அறிக்கையினை எடப்பாடி பழனிசாமி வெளியிடவும் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களுக்கு சென்று தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்து அங்கிருக்கக்கூடிய நினைவிடங்களில் வைத்து மரியாதையினையும் செலுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாளை மதியம் திருச்சிக்கு புறப்பட இருக்கிறார். திருச்சிக்கு செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாளை திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை மற்றும் வேட்பாளர்களை சந்தித்து ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார். நாளை மறுதினம் திருச்சியில் திருச்சி தொகுதியினுடைய வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தினை தொடங்க இருக்கக்கூடிய அந்த நிலையில் தேர்தல் பணிகள் குறித்தும் அதே போன்று கூட்டணிகளுக்கு உண்டான அந்த ஆலோசனைகள், அதே போன்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எந்த வகையில் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தான விரிவான ஆலோசனைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கான மாவட்ட செயலாளர் கூட்டமாக தற்பொழுது அமைந்திருக்கிறது. நன்றி குணசேகரன், விவரங்களோடு இணைந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.